எஸ்பிஐ வங்கியில் கடன் திட்டங்களுக்கான அடிப்படை வட்டி விகிதம் 0.10% குறைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வீட்டுக்கடன் பெற்றவர்களுக்கான மாதத்தவணை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கடன் திட்டங்கள் அனைத்தும் MCLR விகிதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி MCLR விகிதத்தை 8.25% இருந்து 8.15% குறைப்பதாக அறிவித்துள்ளது. இந்த வட்டி விகித குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம் நீலகிரி, கோவையில் கனமழை பெய்யும் என்றும், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. மேலும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரத்தில் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. எனினும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜாரில் 11 சென்டிமீட்டர் மழையும், தோவாலா மற்றும் நடுவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருச்சி பெரியார் நகரில் முறையான சாலை வசதி செய்து தரவில்லை என கூறி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் காரை வழிமறித்து பொதுமக்கள் புகார் அளித்தனர். திருச்சி தில்லைநகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகம் மற்றும் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு முறைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் பெரியார் நகரில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை திறந்து வைக்க அவர் சென்றபோது அந்த பகுதி மக்கள் அமைச்சரின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை வசதி செய்து தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைக்க அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் அதற்கு உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னையிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் தேஜஸ் விரைவு ரயிலை தாம்பரத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் பொது மேலாளர் ராகுல் ஜெயின் தலைமையில் சென்னை சேலம் கோட்டத்திற்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நிலுவையில் உள்ள ரயில் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி இந்த ரயில் நிலை ரயில் அந்த ரயில் தட வசதியை ஏற்படுத்தர வேண்டும் என்று அமைச்சரிடம் சொல்லி அமைச்சர் அதுக்காக சாங்ஷன் கொடுத்து அதுக்காக ஃபண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டார். இது வரைக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ணலை. ஏன் செலவு பண்ணலை? அந்த வழித்தடம் தேவையில்லையா உங்களுக்கு என்று நான் கேட்டிருக்கிறேன். அது பற்றி நிச்சயமாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை நிரபராதி என்றும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட பலர் ஒப்புக்கொண்டும் தாமதம் ஏன் என்று பேரறிவாளனின் தாய் அற்புதமாள் ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலாலுக்கு தீர்மானம் அனுப்பி வைத்து ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அற்புதம்மாள் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், நிரபராதிக்கு தீர்வு அரசியல் சட்டம் 161 என அறிவீரே எனவும், 29 வருட அநீதியில் உங்களுக்கு பங்கு இன்றுடன் முடியட்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுயிர் இருக்கும் போதே கோப்பில் மை படட்டும் என்றும் அற்புதம்மாள் வலியுறுத்தியிருக்கிறார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்வதற்கான உத்தரவை ஆளுநர் உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய ஆளுநருக்கு தமிழக அமைச்சரவை பரிந்துரைத்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது என்றும், எத்தனை சட்ட வல்லுநர்களிடம் கருத்து கேட்டாலும் கூட இந்த விஷயத்தில் ஓராண்டுக்கு பிறகும் முடிவெடுக்காமல் இருப்பது நியாயமில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் 29 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை இனியும் சிறை கொட்டடையில் அடைத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறல் என்றும், தமிழக ஆளுநர் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஏற்கனவே நடத்தப்பட்ட 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எந்த அளவு முதலீடு வந்தது என அரசு தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் ஒப்பள்ள தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்த கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தங்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று கூறினார்.
நாகை மாவட்டம் திருக்குவளையில் திமுக சார்பாக 2 ஏக்கர் பரப்பளவில் தூர்வாரப்பட்ட குளத்தினை அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மலர் தூவி கல்வெட்டை திறந்தவர் குளங்களை தூர்வாரும் பணிக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த வீட்டிற்கு சென்ற உதயநிதி முரசொலிமாறன் அஞ்சுகம் முத்துவேலர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக திருக்குவளை வந்தவருக்கு திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 200 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள அண்ணாநகர் வழியாக ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசியும் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கள்ளச்சாராயமும் கடத்தப்படுவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இதன் எதிரொலியாக தமிழக ஆந்திர எல்லையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பாக சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆந்திராவிற்கு இருசக்கர வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற இருவர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை பார்த்ததும் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து இருசக்கர வாகனத்தையும் 200 கிலோ ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். தர்மபுரி அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதி பள்ளி மாணவி உயிரிழந்ததை அடுத்து பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேப்பிளைப்பட்டி கேத்துரெட்டிப்பட்டி சாலையில் சைக்கிளில் சென்ற நித்யா என்ற 7ஆம் வகுப்பு மாணவி மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதியது. இதில் நித்யா சம்பவத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் சென்ற சபரி என்ற சிறுவன் படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் சபரியை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த நித்யாவின் பெற்றோரும் உறவினர்களும் பேருந்தை சிறைப்பிடித்து கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவளம் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த அக்னிபுத்திரன் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளராக உள்ளார். மறைமலை நகரிலிருந்து தனது காரில் கோவளம் நோக்கி சென்ற இவர் கேளம்பாக்கம் கோவளம் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த மறுத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கேளம்பாக்கம் காவல் நிலைய முதல்நிலை காவலரையும் ஒருமையில் பேசி இழிவுபடுத்தியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய இளைஞர் ஒருவரை சிசிடிவி காட்சி வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காங்கேநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை சிலர் இரவு நேரத்தில் திருடிச் சென்றனர். இது தொடர்பாக சுரேஷ்குமார் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சியை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஒரு வேப்ப மரத்தில் பால் வடியும் நிலையில் பொதுமக்கள் அதற்கு வழிபாடு நடத்துகின்றனர். ஆண்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமியின் தோட்டத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் பால் வடிகிறது. இந்த தகவல் சுற்றுவட்டாரத்தில் பரவவே அந்த வேப்ப மரம் மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு வேம்பாயம்மன் சுயவரம்பு என்ற சாமியாக பிரபலமாகிவிட்டது. வேப்ப மரத்தில் உள்ள மாவுச்சத்து சர்க்கரையாக மாறும்போது பால் போன்ற திரவம் வழியும் என்ற அறிவியல் உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் உண்டியல் வைத்து வழிபடும் அளவிற்கு அந்த பகுதியில் வேப்ப மரம் புகழ் பெற்றுவிட்டது. ராமநாதபுரத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றிய பெண் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அரசு போக்குவரத்துக் கழக நகர் பணிமனையில் ஜூனியர் அசிஸ்டண்டாக பணியாற்றியவர் சோபனா. இவர் தனது வீட்டில் உள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது உடலை மீட்ட கேணிக்கரை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே உயரதிகாரிகள் கொடுத்த பணிச்சுமை மற்றும் அழுத்தம் காரணமாகவே சோபனா தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் தீக்கடையில் புகுந்த பாம்பை காவல் ஆய்வாளர் லாவகமாக மீட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. நேற்று மதியம் சாலையோரம் உள்ள தீக்கடைக்குள் பாம்பு புகுந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் பீதி அடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல் ஆய்வாளர் சாம்சன் பாம்பை பிடித்து தனது தோளில் போட்டுக் கொண்டு சென்று காட்டுப்பகுதியில் விட்டார். பாம்பு
ஐக்கிய நாடுகள் சபையின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் செப்டம்பர் 27 பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வருகின்ற 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஐநா பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. முதல் நாள் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரையாற்றும் நிலையில் 27ஆம் தேதி மோடி பேசவுள்ளார். இதற்காக ஒரு வாரம் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் மோடி பில்கேட்ஸ் அறக்கட்டளை வழங்கும் குளோபல் கோல் கீப்பர் விருதையும் பெறுகிறார். மேலும் காந்தி அமைதி தோட்டத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் அரசுத்துறை அதிகாரிகள் யாரும் தவறிழக்கவில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரம் நீதிமன்ற காவலில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய டுவிட்டர் பக்கத்தில் சிதம்பரம் குடும்பத்தினர் பதிவு ஒன்றை இட்டுள்ளனர். அதில் பொதுமக்கள் சிலர் ஐஎன்எக்ஸ் வழக்கு தொடர்பான ஆவணங்களை முன்மொழிந்த அரசு அதிகாரிகள் யாரும் கைது செய்யப்படாத போது ஆவணத்தில் கடைசியாக கையெழுத்திட்ட நீங்கள் மட்டும் எவ்வாறு கைது செய்யப்பட்டீர் என கேள்வி கேட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசு அதிகாரிகள் யாரும் தவறு செய்யவில்லை என்றும் இதனால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என தான் நினைக்கவில்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் காரிலிருந்து தவறி விழுந்த 1.5 வயது குழந்தை ஒன்று சாலையில் தவிழ்ந்து திரியும் அதிர்ச்சி ஊட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரளாவின் இடுக்கி பகுதியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று பழனிக்கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு வந்துவிட்டு காரில் சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தது. காரில் அனைவரும் தூங்கிய நிலையில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக குழந்தை வெளியே விழுந்துவிட்டது. என்ன செய்வதென அறியாத அந்த பச்சிளம் குழந்தை சாலையில் அங்கும் இங்கும் தவழ்ந்து சென்றது. இந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. காரில் சிறிது தூரம் சென்ற பின்னர் குழந்தை இல்லை என்பதை அறிந்த பெற்றோர் பதறி தேடத் தொடங்கியுள்ளனர். அதற்குள் ராஜ்மாலா சுங்கச்சாவடி அருகே குழந்தையை போலீசார் மீட்டனர். சிறிய காயங்களுடன் இருந்த குழந்தை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஊதிய உயர்வு கோரி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்நிறுவன விமான சேவை முடங்கியுள்ளது. உலகின் முன்னணி விமான நிறுவனமான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானிகள் ஊதிய உயர்வு கோரியும் ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதைக் கண்டித்தும் செப்டம்பர் 9, 10 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இதன்படி விமானிகள் இன்று முதல் 48 மணி நேர வேலைநிறுத்தத்தில் குதித்துள்ளனர். இதனால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்கள் அனைத்தும் இயக்கப்படாததால் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்காலாகியுள்ளனர். விமானிகளின் இந்த வேலை நிறுத்தத்தால் சுமார் 1000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் என கூறப்படுகிறது. ஜியார்ஜியா கடற்பகுதியில் சரக்கு கப்பல் மூழ்கிய விபத்தில் காணாமல் போன 4 பேரை தேடும் பணியை அமெரிக்க கடலோர காவற்படை தீவிரப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ்விக்கிற்கு அருகே உள்ள துறைமுகத்திலிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் இந்த கப்பல் மூழ்க தொடங்கியது. இடதுபுறமாக சரிந்து கப்பலின் ஒருமுனை மூழ்கிய நிலையில் மொத்த கப்பலும் தலைகீழாக கவிழ்ந்து போனது. விபத்து நிகழ்ந்தபோது கப்பலில் 24 பேர் இருந்துள்ளனர். இதுவரை 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 4 பேரை தேடி வருகின்றனர். விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜப்பானின் சிபா நகரில் புயல் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அந்நாட்டின் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள சிபா நகரில் பாக்ஸி புயல் ஒன்று இன்று அதிகாலை கரையை கடந்தது. இதனால் டோக்கியோ உள்ளிட்ட நகரங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன.